ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி ஒரு சப்ஜெக்டோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இந்த இதுதான் என்ன செய்யப்போம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏன் இந்த வீடியோ நம்ம வந்துட்டு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு டுவெல்த்து முடிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் வந்துட்டு காலேஜஸில் போய் சேரதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. காலேஜஸில் போய் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா அட்மிஷன் போட்டுட்டாங்க. பட் அட்மிஷன் போட்டுட்டாங்க, அவங்க நினச்ச சப்ஜெக்டுக்கான இதை போட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். ஸோ அவங்க ஒன்று நினச்சிருக்கலாம், பட் அவங்களுக்கு கிடைச்சது வேறு ஒரு கோர்ஸாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கலாம். நிறைய பேருக்கு தான் வந்துட்டு இந்த கோர்ஸ் தான் போகணும் அப்படின்னு நினச்சி கூட என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்களுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கோர்ஸ் செலக்ட் பண்ணிட்டாங்க, அது விரும்பி எடுத்தாலும் சரி விரும்பாமல் எடுத்திருந்தாலும் சரி அவங்க வந்துட்டு எந்த வேலைக்கு போகலாம் அப்படிங்கக்கூடிய டவுட் வந்துட்டு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த கோர்ஸ் நம்ம எடுத்திருக்கோமே, இந்த கோர்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்திருந்தனால எந்தெந்த மாதிரியான ஜாப்புக்கு போகலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு டவுட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு சர்ச் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சி தான் நினச்சிருப்பாங்க, நிறைய பேருடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால அந்த கோர்ஸ் வந்துட்டு எடுத்திருப்பாங்க. நீ இந்த கோர்ஸ் எடு, நல்ல வேலைக்கு போகலாம். அந்த கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உனக்கு அவ்வளோவா இருக்காது, நிறைய சேலரிஸ் கிடையாது, கவர்மெண்ட் ஜாப் வந்துட்டு இருக்காது. ஸோ இப்படி நிறைய என்ன செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான குழப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸோ ஃபுல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். பட் ஆனால் அப்படி போட்டோம் அப்படின்னா பெரிய லென்த்தாக என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கோம் வீடியோ. ஸோ அதனால் முக்கியமான ஜாப்ஸ், இந்த கோர்ஸை படித்தா நீங்கள் என்னென்ன மாதிரியான ஜாப்க்கு போகலாம் அப்படிங்கக்கூடிய முக்கியமான அந்த ஜாப்ஸ் தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா கொடுக்குறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருக்குது, இல்லை இதில் வேறு ஏதாவது நீங்கள் அந்த சப்ஜெக்டில் வேறு என்ன கோர்ஸஸ்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை வந்துட்டு என்ன செய்யுங்க, காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் கீழே வந்துட்டு இருக்குது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதை நீங்கள் வந்துட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போது ஸ்ட்ரைட்டாக நம்ம ரொம்ப நேரம் பேசாமல் இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே நம்ம போயிடலாம். என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறதே நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோ கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் பயோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது நிறைய பேர் வந்துட்டு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ கெமிஸ்ட்ரிக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது, எண்ணிலடங்காத வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது கெமிஸ்ட்ரிக்கு. பட் பயோ கெமிஸ்ட்ரி படித்தா என்னென்ன மாதிரியான ஜாப்புக்கு போகலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்துட்டு பயோ கெமிஸ்ட்ரி எடுத்திருப்பாங்க, அவங்க எடுத்துகிட்டு என்ன மாதிரியான ஜாப் போகலாம் அப்படிங்கக்கூடிய ஐடியா இருந்துட்டு இல்லாமல் இருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாப் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதா, இல்லை ப்ரைவேட் ஜாப்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். பயோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது, பட் அதை தாண்டிலும் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த பயோகெமிஸ்ட்ரி கோர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்க்ரோயிங் கோர்ஸ், மைக்ரோபயாலஜி பயோகெமிஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்க்ரோயிங்கான ஒரு கோர்ஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. பட் நிறைய பேருக்கு போய் சேர மாட்டேங்குது. நிறைய கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தாங்க அப்படின்னா, நிறைய கவர்மெண்ட் ஜாப் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸை வந்துட்டு அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த கோர்ஸ் எடுத்து படிப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அனலைட்டிக்கல் கெமிஸ்ட், ரெண்டாவது பயோமெடிக்கல் சயின்டிஸ்ட். பயோமெடிக்கல் சயின்டிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயோகெமிஸ்ட்ரி படிச்சுருந்தா உங்களுக்கு எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபார்மா அசோசியேட், ஃபார்மா கம்பெனிஸ் அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு பயோகெமிஸ்ட்ரி படிச்சிருந்தால் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அஷூரன்ஸ் அசோசியேட், எந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸில் புதுசாக வரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ரிலேட்டடான பயோமெடிக்கல் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவாலிட்டி அஷூரன்ஸாக குவாலிட்டி அஷூரன்ஸ் கொடுக்கக்கூடிய அனலிஸ்ட்டாக நம்ம வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா பயோகெமிஸ்ட்ரி படித்தவங்கள எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் கேர் சயின்டிஸ்ட். ஸோ ஹெல்த் கேர் சயின்டிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஹெல்த் ரிலேட்டடான எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் ரிசர்ச் பண்ணக்கூடிய அந்த சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு பயோகெமிஸ்ட்ரி படிச்சிருந்தால் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிளினிக்கல் பயோகெமிஸ்ட், ஸோ கிளினிக்கல் லேபரேட்டரி
லேப்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இந்த நிறைய டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பயோகெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக தான் வந்துட்டு இருக்கும். பயோகெமிக்கல் டெஸ்ட் தான் பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கும்போது நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒரு லிவிங் ஆர்கானிசத்துக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா விதமான கெமிக்கல் ரியாக்ஷனை தான் பயோகெமிஸ்ட்ரி ரிலேட்டடான சப்ஜெக்ட் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஸோ அந்த பயோகெமிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கிளினிக்கல் லேபரேட்டரிஸில் வந்துட்டு பயோகெமிஸ்ட்ரியாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுட் சேஃப்டி அனலைஸ். ஃபுட் சேஃப்டி அனலைஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஃபுட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ஐட்டம்ஸ், அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நம்ம சாப்பிட போகிறோம். அது தான் எல்லா லிவிங் ஆர்கானிசமும் சாப்பிட போகுது. அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அப்படிங்கிற பார்க்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பயோகெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட். கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட் நம்ம எப்படி அந்த கிளினிக்கல் லேபரட்டரியில் வந்துட்டு ஒரு பயோகெமிஸ்ட்டாக வேலை பார்க்கலாம்னு சொன்னோமோ கிளினிக்கல் ரிலேட்டடான ரிசர்ச் கேண்டிடேட் பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட்டுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அசோசியேட்டாக ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட். ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது நீங்கள் இந்த தடயவியல் துறையில் பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஒரு கேஸ் நடக்குது, ஒரு மர்டர் நடக்குது, அந்த மர்டர் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ், அந்த அது பாடியில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ், ஸோ இதை அனலைசிஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் பயோகெமிஸ்ட்ரி முடித்தவங்கள எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரிசர்ச் சயின்டிஸ்ட்டாக ஆகலாம். பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரிசர்ச் சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம். அதுக்கடுத்து ரிசர்ச் ஃபெல்லோ, அந்த பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் ரிசர்ச் சயின்டிஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அசிஸ்டண்ட்டாக வந்துட்டு வேலைவாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டாக்ஸிகாலஜிஸ்ட். ஸோ இந்த டாக்ஸிகாலஜிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா டாக்ஸிக் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டாக்ஸின், ஒரு டாக்ஸினை புதுசாக கண்டுபிடிக்காங்க இல்லை வந்துட்டு ஒரு டாக்ஸினுடைய விளைவு என்ன, ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா டாக்ஸிகாலஜிஸ்ட்டாக மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ அந்த டாக்ஸிகாலஜிஸ்ட்டாக ஆகிறதுக்கு நீங்கள் பயோகெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எப்பயும் போல் எவர்கிரீனான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லெக்சரர், ப்ரொஃபஸர். ஸோ இது ஆகிறதுக்கு எந்த சப்ஜெக்ட் ஆனாலும் எலிஜிபிள் தான். ஸோ பயோகெமிஸ்ட்ரி நீங்கள் படிச்சுட்டு எந்த வேலை வாய்ப்புகளுமே எனக்கு வந்துட்டு போக விருப்பம் இல்லை நான் ஒரு டீச்சராக தான் ஆக போகிறேன் நீங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வரலாம். ஸோ பயோகெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் லெவலில் வந்துட்டு பயோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது பெரிய லெவலில் எக்ஸ்போஸ் ஆகலை. நீங்கள் வந்துட்டு காலேஜ் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா பயோகெமிஸ்ட்ரி எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸ்கூல் லெவலில் வந்துட்டு பார்த்திங்க அவ்வளோவா இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நிறைய பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இதை விட நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம சொன்னால் வீடியோ பெருசாகிட்டே போகும் அப்படிங்கிற காரணத்தால் இதோட நம்ம என்ன செஞ்சுக்கணும் முடிச்சுக்கிறோம். வேணா தேவைன்னா என்னைய காண்டக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம் வந்துட்டு துணுக்கு முட்டை, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் லிங்க்கில் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம், அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு சப்ஜெக்டோட அந்த சப்ஜெக்டோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லிஸ்ட்டோடைய வாரேன். அது வரைக்கும் நன்றி.